வரியில்லா தமிழகமே இலக்கு மை இந்தியா பார்ட்டிக்கே உங்கள் வாக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களுடன் மை இந்தியா பார்ட்டி இது நம்ம கட்சி மக்களின் ஒரே நம்பிக்கை பிரைட்டன் பவர் பற்றி தெரியுமா 35 வருட அனுபவம் நிறைந்த சேவை பவர் கட் என்றால் எல்லாருக்கும் தெரியும் இனி பிரைட்டன் பவர் பற்றியும் தெரியும் பிரைட்டன் பவர் நாடு போற்றும் நல்ல திட்டங்களை எல்லாம் தந்து மறைந்தும் மறையாமல் எங்களது நெஞ்சங்களிலே நீங்க இடம்பெற்ற புரட்சி தலைவி அம்மாவிற்கு பின்னால் இந்த எங்களை கழகத்தை தலைமையேற்று வழிநடத்தி செல்லக்கூடிய அண்ணன் ஒருங்கிணைப்பாளர் தமிழகத்தினுடைய துணை முதல்வர் ஆரியூர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் பிறந்த நாளை முன்னிட்டு நேற்றைய தினம் பிறந்த நாள் வாழ்த்து சொல்வதற்காக வந்து அவர்களை சந்தித்து எனது வாழ்த்துக்களை சொல்லி விடைபெற்றிருக்கிறேன். ஆகவே அவரை வாழ்த்தி தான் ஆக வேண்டும். அண்ணன் ஓபிஎஸும் இபிஎஸும் இல்லாமல் இந்த இயக்கம் இன்று இல்லை. அதை நிரூபித்து தேர்தலை நோக்கி தேர்தல் களத்தை நோக்கி செல்கின்ற ஒரு காலகட்டமாக பார்க்கிறோம். அதற்கு காரணம் அவர்கள்தான். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு இடத்தில் கூட நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற முடியவில்லை. இது திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து இடங்களிலும் வெற்றி பெற்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி வாய்ப்பை இழந்தது உங்களுக்கு தெரியும். அதற்கு பின்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 37 தொகுதிகளிலே வெற்றி பெற்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் ஜீரோவான கதையும் தெரியும். அம்மா இருக்கும் பொழுது நடந்தது. ஆனால் எது எங்கு என்ன நடந்தாலும் இந்த மண்ணின் மைந்தன், இங்கே இருக்கின்ற மக்களால் போற்றப்படக்கூடிய ஒரு மாபெரும் தலைவன், 3 முறை முதல்வராக இருந்து அந்த பதவியை கேட்டபொழுது கவலையே இல்லாமல் திரும்ப கொடுத்த ஒரு தியாகம், இத்தனையும் சேர்ந்து 10 முறை பட்ஜெட்டை சமர்ப்பித்த அதனுடைய சொந்தக்காரர், இப்படியெல்லாம் ஒரு நல்ல பெயர் எடுத்ததால்தான் தேனி நாடாளுமன்றத்திலே யாரும் வெல்ல முடியவில்லை. ஓபிஎஸ் அண்ணன் அவருடைய மகன் ரவீந்திரநாத் அவர்கள்தான் வெல்ல முடிந்தது. அதேபோல்தான் வருகிற சட்டமன்ற தேர்தலிலும் தமிழகத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தொடரும். அண்ணன் இருக்கின்ற இந்த பகுதிகளெல்லாம் மாபெரும் வெற்றியை நிச்சயமாக அவர்கள் பெறுவார்கள். மக்கள் நம்பிக்கையை வைத்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன். ஏன்னா நான் இப்போ தேனியில் இருக்கேன். நான் இங்கே பெரிய குளத்தில் இந்த கட்சி, நீங்கள் சொன்ன தினகரன் கட்சி, அது கட்சியாக இருக்கோ இல்லையோ, இப்போ தான் அதில் வந்து அதுக்கு மெம்பர்ஷிப் கிடையாது, மெம்பர் கிடையாது. இந்த 5.5% ஓட்டுங்கிறது வெளியில் வந்து சொன்னது நான் தான். இன்றைக்கி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது 5.5% ஓட்டு இல்லை. நாடாளுமன்றத்தையும் 22 சட்டமன்றத்தையும் சேர்த்து மொத்தமாக எடுத்த கணக்கின்படி 5.3 வந்தது. நான் தான் கால்குலேட் பண்ணி அதை சொல்ல கூச்சப்பட்டார் அவர். நான் வெளியில் வந்து சொன்னேன். ஆனால் அந்த 22 சட்டமன்ற தொகுதிகளில் எடுப்பீர்களே ஆனால் ரொம்ப குறைந்த வாக்குகளை பெற்றிருப்பார். லாஸ் ஆல் த டெபாசிட்ஸ் என்டையர் தமிழ்நாட்டில் இன்னும் அத்தனை இடங்களிலும் டெபாசிட் போயிடுச்சு, இன்க்ளூடட் தேனி. இதுதான் நடந்தது. ஆகவே அதை ஒரு பெரும் பொருட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாவது, ஆர்கே நகர்லேருந்து ஜெயிச்சிட்ட பின்னாடி எங்கே சார் போனார்? அந்த தொகுதி உள்ளே போகவே இல்லை சார். இங்கேயோ போய் ரூமில் படுத்துக்கிட்டு எழுந்து வந்து மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டால் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நான் சிறையில் இருப்பவர்களை பற்றி பேசவே இல்லை. அவங்களுக்கும் ஜாமீன் கொடுத்து அங்கே நின்று அவங்கள வந்து சரண்டர் பண்ணது புகழேந்தி. அவங்க வெளியில் வரட்டும், என்ன முடிவு எடுக்கிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அவர்களால் இந்த ஆட்சி கட்சிகள்லாம் எந்த விதத்திலும் பாதகம் ஏற்படாது. நான் பழகிய முறையிலே உங்களுக்கு நான் இதை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனால் தினகரனை பொறுத்தவரை ஒன்றும் செய்ய முடியாததால் அவருக்கு இருக்க கேஸ் எல்லாம் பார்த்து வெளியில் வந்தாவே பெரிய விஷயம். இதை இணைப்பு இல்லை என்பதையெல்லாம் இங்கே இருக்கின்ற கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன், துணை ஒருங்கிணைப்பாளர், தமிழகத்தினுடைய மாண்புமிகு முதல்வர், கட்சியினுடைய தலைமை தான் இதை என்ன செய்வது ஏது செய்வது என்பதையெல்லாம் முடிவு செய்ய முடியும். ஏற்கனவே இல்லை என்ற பதிலை சொல்லியிருக்கிறார்கள். அந்த நிலைப்பாட்டை அப்பொழுது தெளிவாக மாண்புமிகு அமைச்சர் ஜெயக்குமார் அதை விளக்கமாக சொல்லி வருகிறார். ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் நிலவுகிறது. எந்த முடிவு எடுத்தாலும் கட்சி தலைமை எந்த முடிவு எடுக்கிறதோ அதை ஏற்றுக்கொள்ளும். நேற்று குருமூர்த்தி வந்து யாரோ கேட்டீங்க, குருமூர்த்தி நேற்று பேசுனதுலாம் சரியில்லை. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் மேடையில் அமர்ந்திருக்கிறார் நட்டா அவர்கள். திராவிட இயக்கங்கள் எல்லாம் நலிவு பெற்றுவிடும், திராவிட இயக்கங்கள் எல்லாம் ஊழல் கட்சிகள், இப்படிலாம் பேசுகிறாரு இவர். என்ன உத்தமபுத்திரர், எங்கேருந்து வந்தாருன்னு தெரியல.
இவர் இப்படிப்பட்ட கருத்துக்களை எல்லாம் அவர் சொல்லும் பொழுது வேதனையாக இருக்கிறது, ஒரு மாற்று ஏற்பட்டுவிடும் அப்படிங்கிறாரு. ஆன்மீகமும் தேசியமும் தான் முக்கியன்றார். இதையெல்லாம் வந்து ஐயா பசும்பொன் ஐயா முதல்லயே சொல்லியாச்சு. இரண்டு கண்கள் தெய்வீகமும் ஆன்மீகமும் சொன்னது அவர் தான் ஆரம்பிச்சாரு. வாய்ப்பூட்டுக்காக போராட்டம் நடத்தினாரு. இனி குருமூர்த்தி சொல்வதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் வந்து ஜாதி கட்சிகள் உருவாக நான் இதுதான் காரணம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்ன்றாரு. நான் கேட்குறேன், குருமூர்த்திய பக்கத்தில் வாங்க, கர்நாடகாவில் லிங்காயட்டு கவுடான்னு மாறி மாறி ஆண்டுட்டு இருக்காங்க. அந்த ஜாதி கட்சி யார் உருவாக்கி கொடுத்தது? ஓமா பீகாருக்கும் ஊபிக்கும் எத்தனை ஜாதிகள்னு சொல்லிட்டுமா பட்டியலிட்டு? ஆகவே தேவையில்லாத பேச்சுக்கள் அனாவசியமாக. இது திராவிட இயக்கத்தின் மீது இவ்வளவு வேகமாக பாயறார் அவர். அவர் நம்பியிருந்ததெல்லாம் ரஜினிகாந்தை. உடல்நலம் கருதி அவர் வரவில்லை. நல்ல மனிதர், ஒதுங்கி கொண்டார், அவருக்கு பொசிஷன் தெரியும். இவர் அந்த தோல்வி தழுவி அதிலிருந்து வெளியே வர முடியாமல் இப்பொழுது எங்களை பார்த்து பேசிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் வி கே சசிகலா அவர்கள் வெளியில் வந்தால் அவங்கள சேர்த்துக்கிட்டா நீ யார் சொல்றதுக்கு? உனக்கும் இந்த கட்சிக்கும் என்ன சம்பந்தம்? அவர்களை சேர்த்துக்கொள்ளணுமா இல்லையா, அடுத்து என்ன பண்ணணும்னு முடிவு பண்ண வேண்டியது அண்ணன் ஓபிஎஸ், முதல்வர் இபிஎஸ், ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், இந்த கட்சி கூடி முடிவு பண்ணும். எதுவாக இருந்தாலும் சரி, நான் சேர்த்துக்கணுன்ற பாயிண்ட்டுக்கே வரல, எதுவாக இருந்தாலும் சரி. ஆகவே இப்படிப்பட்ட பேச்சுக்களை எல்லாம் அவர் இது இவர் தாங்க, அந்த குருமூர்த்தி தாங்க இவ்வளவுக்கும் காரணம். திட்டினார் அவங்களையெல்லாம் அப்பெல்லாம். ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலை. ஆகவே இந்த இன்றைய தினம் இந்த இயக்கம் கட்டுக்கோப்பாக ஒரு தேர்தலை நோக்கி செல்வதற்கு காரணமாக இருந்த ஒரு ஒப்பற்ற தலைவர் இந்த முறையில் அண்ணனை பார்த்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லி நான் மகிழ்ச்சியுடன் வெளியிலே வந்தேன்.